இந்த இந்த எக்ஸாமை குறிச்சு நான் ஒரு ஒரு நேரத்தில் நான் யோசிச்சுட்டு இருந்தேன் எக்ஸாமே இல்லாமல் இருந்தால் எப்படி இருக்கும் ஸ்கூலில் காலேஜ் என்ன இன்டர்வியூ எதுவுமே இல்லாமல் ஒரு லைஃப் எப்படி இருக்கும் ரொம்ப ஜாலியாக இருக்கும்ல ஆனால் ப்ரமோஷனே இருக்காது ஓகேயா அதாவது டெஸ்ட் ஆர் மென்ட் ஃபார் ப்ரமோஷன் நம்மளுக்கு வருகிற வாழ்க்கையில் வருகிறதான அந்த சோதனைகள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கொள்ளலாம் சோதனைகள் பரீட்சைகள் பரீட்சைகள்லாம் எதுக்கு அப்படின்னா அடுத்த லெவலுக்கு நம்மளை கொண்டு போகிறதுக்கு தான் ஆண்டவர் அனுமதிக்கிறார் காட்ஸ் டெஸ்ட் ஆர் ஆல்வேஸ் மென்ட் ஃபார் ப்ரமோஷன் ஒருவேளை நீங்கள் நம்ம இந்த உலக பிரகாரமான டெஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சில சமயம் ஃபெயில் ஆயிடலாம் ஆனால் ஆண்டவருடைய இலக்கணத்தில் தேவனுடைய ராஜ்யத்தில் நம்மளுக்கு வர்ற டெஸ்டில் எல்லாருமே கண்டிப்பாக என்ன செஞ்சுருவோம் சொல்லுங்க பார்க்கலாம் ஆனால் பாஸ் ஆயிடுவீங்க அதுவும் இல்லாமல் அடுத்த ஸ்டாண்டர்டுக்கு வேற போயிடுவீங்க ப்ரமோஷன் உங்களுக்கு கிடைச்சிரும் எல்லாரும் இங்கே இருக்கிறீங்களா ஹாலல்யா சொல்லுங்க பார்க்கலாம் ஹாலல்யா ஆண்டவருடைய டெஸ்ட் ஆர் மென்ட் ஃபார் ப்ரமோஷன் நம்ம ஏன் ஆண்டவர் அநேக நேரத்தில் நம்ம வாழ்க்கையில் கடினமான சூழ்நிலைகள் வருது அப்படின்னு சொன்னால் ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னு வச்சுடுங்களேன் நீங்கள் ஃபெயில் ஆகிட்டீங்க எத்தனை பேர் தைரியமான ஃபெயில் ஆனவங்க இங்கே வந்திருக்கீங்கன்னு சொல்லி தெரில ஃபெயில் ஆனால் நிறைய நிறைய பேர் மீட்டிங்க்கே வரமாட்டீங்க ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் நிறைய தோல்விகள் ஒரு மாதிரி ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் தோல்விகள் இதுவும் சரி அப்படியே வாழ்க்கையை குறித்தா ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு எதுவுமே ஒரு ஒரு தெளிவே இல்லாத மாதிரி இருக்குது அப்படின்னு ஒருவேளை நம்ம சொன்னோம் அப்படின்னு சொன்னா அவட் சேலஞ்சு உங்களுக்கு நான் ஒரு சவாலை கொடுக்குறேன் உன் வாழ்க்கை தான் ஆண்டவருக்கு தேவை தேவை லூயா வெற்றிகள் நிறைந்த வாழ்க்கையை பார்க்கிலும் தோல்விகள் நிறைந்த வாழ்க்கையே ஆண்டவருடைய நாமம் அதிகமாக மகிமைப்படும் ஹalleluya இப்ப சக்சஸ்フルான லைஃப் உங்களுக்கு இருந்துச்சுன்னு சொல்லி நீங்க நன்றி சொல்லுவீங்களா இல்ல தோல்விகள் நிறைந்த லைஃப் இருந்துச்சுன்னு சொல்லி நன்றி சொல்லுவீங்களா ஐ வுட் பிரீஃபர் ஃபெயிலியர் தட்ஸ் தி பெஸ்ட் ஃபார் God ஆண்டவருடைய நாமத்துக்கு ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதற்கு தோல்வி நிறைந்த என்னுடைய கடந்த காலமே அவசியம் எனக்கு பேரண்ட்ஸ் சரியில்லை குடும்ப சூழ்நிலை சரியில்லை எனக்கு படிப்பு வராதுன்னு சொல்லி எத்தனை நெகட்டிவ் நீங்க சொல்றீங்களோ அத்தனையும் ஆண்டவருக்கு தேவை எத்தனை பேர் இங்க நெகட்டிவிட்டியோட உட்காந்துருக்கீங்கன்னு சொல்லி எனக்கு தெரில இல்லனே ஐ எம் ஓகே எனக்கு நல்லா படிப்பு வரும் எனக்கு எல்லாமே நல்லா இருக்கு எங்க குடும்ப சூழ்நிலை நல்லா இருக்கு என் எதிர்காலமும் இப்ப நான் போனா கூட எனக்கு நாற்பதாயிரம் சம்பளம் கொடுக்கறது ஆள் இருக்கிறாங்க எல்லாம் ஓகே அப்படின்னு சொல்றவ அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை ஐ சீரியஸ்லி கொஸ்டின் இட் வுட் பி நாட் நெசசரலி ஃபார் காட் ஆண்டவருக்கு அப்படிப்பட்டதான ஒரு வாழ்க்கை தேவையற்று போய் விடலாம் நண்பனே என்ன ஒரு மாதிரி பாக்குறீங்க ஹலலூயா எல்லாரும் சொல்லுங்க ஹலலூயா என்னுடைய டாபிக் என்ன தெரியுமா இன்னைக்கு டவுன் டவுன் வீழ்த்துவது வீழ்த்துவது யார் யார் இந்த இந்த வாழ்க்கையில் ஒரு கடினமான ஒரு கடந்த காலம் நிறைய பேரை நான் நான் பார்க்குறப்ப சொல்லுவாங்க சொல்கிறது உங்களுக்கு புரியாது எங்கள் குடும்ப சூழ்நிலை உங்களுக்கு புரியாது உங்களுக்கெல்லாம் அப்படி இல்லைண்ணே என்னுடைய நண்பன் ஒருவன் நல்ல ஒரு குடும்பத்துல பிறந்திருக்கிற ஒரு கிறிஸ்தவ குடும்பத்துல நீ பிறந்திருக்க நானும் அப்படி இல்லைடா நான் வந்து ஒவ்வொரு நாளும் சர்ச்சுக்கு போறதுக்கு பெர்மிஷன் கேட்கணும் இந்த நபர் சொன்னது போல எத்தனை பேர் பாரின்ல பிறந்தால் நல்லதுன்னு யோசிச்சிருக்கீங்கன்னு தெரில அமெரிக்கால பிறந்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும் ஏன்னா வெளிநாட்டுல பிறந்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும் அங்கே அப்படி இருந்திருந்தா எப்படி நல்லா இருந்திருக்கும் இப்படி இருந்தா எப்படி நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம கடந்த காலத்தை கேள்வி கேட்கிற ஒரு சூழ்நிலை அதுதான் ஒரு கோலியர் பாஸ்ட் ஏ நாட் பாஸ்ட் கடந்த கால ஒரு சூழ்நிலை கடினமான ஒரு சூழ்நிலை சரி கடந்த காலம் மாத்திரமா நிறைய பேர் நான் சொல்றத நான் கேட்டிருக்கிறேன் நான் மட்டும் நல்லா படிச்சிருந்தேன்னா எங்க வீட்டில் மட்டும் எனக்கு நல்லா படிக்க வச்சிருந்தாங்கன்னா என்ன என்ன பண்ணிருப்பேன் சயின்டிஸ்ட் ஆயிருப்பேன் என் நேரம் என்ன ஸ்டேட் ரேங்க் வாங்கியிருப்பேன் எங்கள் வீட்டில் மட்டும் எனக்கு அதை மட்டும் வாங்கி கொடுத்துருந்தாங்கன்னா நான் என்ன செஞ்சுருப்பேன் ஸ்டேட் ரேங்க் வாங்கியிருப்பேன் அப்படி நம்ம வி ஹவ் லாட் ஆஃப் ரிக்ரெட்ஸ் நிறைய ஒரு விதமான ரிக்ரெட்ஸ் உங்களுக்கு தெரியுமா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி அடைய முடியாதபடி அது ஒரு கோலியாத் அது ஒரு கோலியாத் அது ஒரு கோலியாத் அது மாத்திரமல்ல யார் இந்த கோலியாத் நம்ம புரிந்து கொள்ள எனக்கு யாருமே இல்ல அப்படின்றதான ஒரு சூழ்நிலை இது ஒரு கோலியத் லோன்லினஸ் இந்த புரிந்து கொள்ளாத தன்மையும் புரிந்து கொள்ளாத ஒரு சூழ்நிலையும் யாருமே புரிந்து கொள்ளணும்னா என்ன நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிருவோம்னா நான் தான் தனியா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிப்போம் இது ஒரு கோலியா இன்னும் எதிர்காலத்தை குறித்து ஒரு நம்பிக்கையே கிடையாது நிறைய பேருக்கு எங்க பிரதர் போயிட்டு இருக்கீங்க என்ன செய்ய போறீங்க சிஸ்டர் நீ என்ன பண்ண போற வருங்காலத்தில் தெரில அப்படியே போயிட்டு இருக்கு வர்றப்ப ஏறி போய்கிட வேண்டியதான் அதாவது ட்ரெயினில் போயிட்டு இருக்கிறப்ப ஒரு நபர்கிட்ட நீங்கள் போய் கேட்குறீங்க அண்ணா எங்கே போறீங்க இந்த ட்ரெயின் எங்கே போகுது தெரிலப்பா ஏதோ போச்சு நான் என்ன செஞ்சிட்டேன் போகிற வண்டியில் ஏறுகிட்டேன் போகிற வண்டியில் ஏறுகிற பயணமானம் பயணம் தேவனுடைய ஜனமே கோலியாத்தை வீழ்த்துவது அது ஒரு கோலியாத தான் லேக் ஆஃப் பர்பஸ் சென்ஸ் ஆஃப் என்னுடைய குறி அந்த என்னுடைய வாழ்க்கையினுடைய ஓட்டத்தின் தடம் இந்த நான் செய்ய வேண்டிய காரியம் இதோ என்று சொல்லி தெளிவாக சொல்ல முடியாத அளவுக்கு மந்தமாகி போய்விட்ட ஒரு கால ஒரு சூழ்நிலை இது ஒரு கோலியா இன்னும் நிறைய பேரு டென்த்லிருப்பாங்க ரெண்டு தடவை டென்த்து சொல்றேன் சில பேர் டுவெல்த்தில் ஃபெயில் ஆயிருப்பாங்க சில பேர் படிக்காமல் விட்டுருப்பாங்க கடைசி வரைக்கும் அதே தான் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க சாகர வரைக்கும் நான் டென்த்தில் ஃபெயிலு டென்த்தில் மேக்ஸில் மார்க்கு கம்மி நான் அது பண்ணலை இது பண்ணலை நானும் ஒரு காலகட்டத்தில் இப்படி தான் சொல்லிக்கிட்டே இருந்தேன் என்னுடைய இந்த அந்த ரைட்டிங் கிஃப்ட்டை வந்து ஆண்டவர் எனக்கு காண்பித்து சரி இந்த டைப் ரைட்டிங் நம்ம பழகியிருந்தால் நல்லா இருக்கலாமே நட்ட ப்ளஸ் ஒன் படிக்கிறப்ப டைப் ரைட்டிங் போனேன் ஒரே ஒரு மாதம் போனேன் போயிட்டு வந்துவிட்டேன் டிஸ்கண்டினியூ ஆனா ஒவ்வொரு தடவையும் அதை நினைப்பேன் அஷா அப்ப நல்லா படிச்சிருந்திருக்கலாம் படிக்கிற காலத்துல நல்லா படிச்சிருந்திருக்கலாம் அப்பவே படிச்சிருக்கணும் அப்ப ஒரு நாள் ஆண்ட்ரஸ் கேட்டார் இப்படியே புலம்பிக்கிட்டே இருக்கே நீ ஒரு சீரியஸா ஸ்டெப் எடுத்தேன்னா ஒரே ஒரு மாசம் நீனே படிச்சிடலாம் நீனே படிச்சிடலாம் அந்த டைப்ரைட்டிங் சாஃப்ட்வேரே இருக்குது வீட்டில் உட்காந்து சும்மா தட்டி படிச்சிடலாம் பதினைந்து நாளில் நான் படிக்க ஆண்டு ஒரு உதவி செய்தார் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா மெனி டைம்ஸ் வி ஆர் நாட் கம்மிங் அவுட் ஆஃப் அவர் ஓன் ஃபெயிலியர்ஸ் நம்மளுடைய தோல்விகளில் இருந்து நாம் வெளி வராதபடிக்கு தோல்வியே வாழ்க்கையாகி வாழ்க்கை மாதிரி தெரிகிறதான ஒரு எது செஞ்சாலும் என்ன செய்யாது நல்லா இருக்காது யாரோ ஒருத்தங்க சொல்லிருப்பாங்க நீ ஒரு முட்டால் அப்படின்னு சொல்லி அதையே நம்பு வீடு அது அப்படி ஆண்டவர் நம்ம என்ன என்ன சொல்ற அதை கவனிக்காம மனிதர்கள் தான் நம்மளுக்கு அப்படியே பெருசா தெரியுது இன்னும் சில பேருக்கு எனக்கு கொஞ்சம் மூக்கு கொஞ்சம் சின்னதா இருந்தா நல்லா இருக்கும் கொஞ்சம் கலர் கொஞ்சம் நல்லா இருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்தா நல்லா இருக்கும் என்ன இன்னும் கொஞ்சம் ஹைட்டா இருந்தா நல்லா இருக்கும் கொஞ்சம் குண்டா இருந்தா நல்லா இருக்கும் இதே ஒரு கோலியாக தான் இருக்கும் அவங்க இன்டர்வியூலாம் ஒழுங்காகவே பெர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க செல்ஃப் கான்ஃபிடென்ஸே இருக்காது செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஓவர் கான்ஃபிடென்ஸ் ஆண்டவர் நம்ம இடத்துல நம்ம இருக்க வேண்டிய இருக்க இருக்கிற இடத்துல இருக்கணும்னு சொல்லி நினைக்கிறார் நம்ம யாரோட பிள்ளைங்க சொல்லுங்க ராஜாதி ராஜாவோட பிள்ளைங்க யாராவது சந்தேகம் இருக்குதா ராஜாதி ராஜாவோட பிள்ளைங்க அதாவது கிட்டத்தட்ட ஒரு பிரைம் மினிஸ்டர் நினச்சிக்கிடுங்க நீங்கள் நீங்க ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து உங்களை கூட்டிட்டு போயிட்டாங்க தெரியாம கூட்டிட்டு போயிட்டாங்க நீங்க யாருன்னு தெரியாம கூட்டிட்டு போயிட்டாங்க அப்ப அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல உள்ள அந்த போலீஸ் அதிகாரி கூட ஒன்னும் சொல்ல மாட்டேங்கிறாரு ஆனா இங்க வெளியில ஒரு வாட்ச்மேன் இருக்கிறார் பியூன் இருக்கிறார் சாதாரண ஒரு பியூன் அவர் வந்து உங்ககிட்ட நிறைய சொல்றார் போச்சு வந்துட்டியா அவ்வளவுதான் உன வெளியவே விட மாட்டாங்க இப்படியே நீ இருக்க வேண்டியதான் நம்ம இந்த உலகத்தினுடைய காரியத்தையும் பிசாசனுடைய இந்த பொய்களையும் நம்புவது இப்படிதான் இருக்கிறது பியூனை நம்புறோம் நம்ம யாருன்றது நம்மளுக்கு மறந்து போயிடுறோம் ஆண்டவர் சொல்றத நம்ப மாட்டேங்கிறோம் ராஜாதி ராஜா என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்றத நம்ம அநேக நேரங்களில் நம்ம மறந்து போய் போய்விடுகிறோம் அதனால சத்ருக்கு ரொம்ப ஈஸியாயிருது நம்மளை ஏமாத்துறது ரொம்ப ஈஸியா நம்மளை சில பொய்களை சொல்லி சில பயங்களுக்குள்ளாக அவன் வைத்து விடுகிறான் பிரிங்கிங் ஏதோ ஒரு பாவ கட்டு வெளியில எல்லாம் அழகா இருக்குது எல்லாம் வெளியே வந்து நல்ல ஒரு ஸ்பிரிச்சுவல் அட்மாஸ்பியர் மாதிரி தெரியுது ஆனா உங்களுக்கும் ஆண்டவருக்கும் பிசாசுக்கும் மாத்திரம் தான் தெரியும் உள்ளூர ஒரு போராட்டத்திலிருந்து உங்களுக்கு இன்னும் விடுதலை கிடைக்கல அது ஒரு மாறி போயிடுச்சு அப்ப சத்ரு என்ன சொல்லுகிறான் காதல வந்து இனிமே உனக்கு விமோசனம் இதுல இருந்து கிடையாது இப்படியே வாழ கத்துக்கிட வேண்டிதான் நீ தோல்விகளோடு வாழ கத்துக்கிட வேண்டிதான் அதுதான் வார்த்தை சொல்லுகிறதோ தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறதோ ஏதோ எப்பயோ தெரியாம நான் தவறு செய்கிறதை சொல்லவில்லை ஒரே ஒரு பாவம் ஒரு அடிக்சனா அதாவது எனக்கு விருப்பமே இல்லை அதை காரியத்தை பண்றதுக்கு ஆனாலும் நான் அதை செய்கிறேன் அதுதான் அடிமைத்தனம் ஆண்டவர் நம்மளை அடிமைகளாக அழைக்கவில்லை அது ஒரு கோலியா வாழ்க்கையில நீ ஆண்டவருக்காக செயல்பட விடாதபடி வாழ்க்கையில அது ஒரு கோலி கோலியாத்தா மாறி போயிடுச்சு சரி இந்த கோலியாத்த எப்படி வீழ்த்துவது அதுதான் இன்னைக்கு நம்ம கத்துக்கிட போறோம் எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க ஹலோ லூயா பாதி பேருக்கு அண்ணா எனக்கு கோலியாத்தே இல்லையா அப்படின்னு சொல்கிறவங்க இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா எல்லாம் கோலி ஆற்றுலாம் முடிஞ்சாச்சா முடிஞ்சாச்சா தலை தலையை சீவியாச்சா இந்த சீவரை நான் சொல்லலை கோலியாத் வீழ்த்தப்பட்டு விட்டானா உங்களுடைய வாழ்க்கையில் மை கொஸ்டன் இஸ் இஸ் த கோலி இன் யூ லைஃப் ஹாப் பீன் டிஃபீட்டட் தாவிது எப்படி கோலியாத்தை வீழ்த்தினான் எப்படி கோலியாத்தை வீழ்த்தினா தெரியுமா சண்டே கிளாஸ்ல நம்ம எல்லாம் படிச்சிருக்கிறோம் அந்த அதிகாரத்தை தான் நம்ம நம்ம இப்ப தியானிக்க போகிறோம் நான் அதுக்கு முன்னாடி டெஸ்ட்டை பற்றி நான் சொன்னேன் ஏசாயா நாற்பத்தி மூணாவது அதிகாரம் முதல் ரெண்டு வருஷங்களை நம்ம எடுத்து பார்க்கலாம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி ஏசாய நாற்பத்தி மூணாவது அதிகாரம் முதல் ரெண்டு வசனங்கள் நான் வாசிக்கிறேன் கவனிங்க இப்பொழுதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவரும் ஆகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது பயப்படாதே நான் உன்னை மீட்டுக்கொண்டேன் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன் நீ என்னுடையவன் ஐ வாண்ட் டுபீட் நான் நினைக்கிறேன் ரெண்டாவது பகுதி மாத்திரம் பயப்படாதே உன்னை மீட்டுக்கொண்டேன் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன் நீ என்னுடையவன் நீ தண்ணீர்கள் தண்ணீர்களை கடக்கும் பொழுது நான் உன்னோடு இருப்பேன் நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உண்மையில் புரளுவதில்லை நீ அக்கினியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய் அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது என்ன நம்ம பார்க்கிறோம் ஆண்டவர் என்ன சொல்றார் பாருங்க பயப்படாத நான் உன்னை மீட்டுக்கொண்டேன் கொண்டேன் அதனாலதான் அந்த கேம்பஸ்க்கு நீங்க வந்திருக்கிறீங்க ஆண்டவர் உங்களை அழைத்துக் கொண்டு வந்திருக்கிறார் உன்னை பேர் சொல்லி அழைத்து இந்த இந்த உலகத்தில்

உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன் நீ என்னுடையவன் நீ என்னுடையவள் ஆண்டவர் சொல்லுகிறார் யூ பில் டு மீ என்னுடைய ஆ நான் சொன்னேன் நம்மலாம் ராஜாதி ராஜாவுடைய பிள்ளைங்க அப்படின்னு சொன்னேன் ஆண்டவர் இன்னைக்கு சொல்லுகிறார் பிள்ளைங்கன்னா என்ன பிள்ளைங்க தெரியுமா இந்த உலக பிரகாரமான பெற்றோர்களுடன் மாதிரி கிடையாது காட் ஓன்ஸ் நீ ஆண்டவருடையவன் நீ ஆண்டவருடையவள் ஆண்டுடைய கையில் நீ இருக்கிறாய் அவருடைய கையிலிருந்து யாராவது பறிக்க முடியுமா சொல்லுங்க பார்க்கலாம் யாருக்காச்சும் தைரியம் இருக்குதா ஆண்டவர் ஒரு கையிலிருந்து பறிக்கிறதுக்கு யாருக்கும் தைரியம் கிடையாது நம்ம ஏன் தோல்விகள் நிறைந்த வாழ்வு தேவ ஜனமே வென் காட் இஸ் வித் தேவன் சர்வ வல்லமையுடைய தேவன் என் பட்சத்தில் இருக்கும் பொழுது ஏன் நான் தோல்விகளை சந்திக்கிறேன் லைக் திஸ் என்னுடைய வாழ்க்கையில ஏன் இந்த மாதிரி போராட்டங்கள் ஏன் பாவ போராட்டங்கள் ஏன் என் வீட்டில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கலாம் ஆண்டவர் உடனே என்ன பாருங்க நீ என்னுடையவன் சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றார் நீ தண்ணீர்களை நீ தண்ணீர்களை அங்க மொத்தம் எத்தனை எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம் எத்தனை எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு பைபிள் வச்சிருக்கீங்களா நம்ம சீக்கிரம் முடிக்கணும் ரொம்ப நேரம் இங்க உட்காந்து இருக்க முடியாது எத்தனை எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு பாருங்க முதலாவது நீ தண்ணீர்கள் தண்ணீர் அதுக்கப்புறம் என்னது ஆறு அதுக்கப்புறம் என்னது ஆ இதெல்லாம் வராதுன்னு ஆண்டவர் சொல்றாரா வராருன்னு சொல்றாரா ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் தேர்ட் இயர் இல்லாட்டி யூஜி பிஜி பிஹெச்டி முதலாவது தண்ணீர் அப்புறம் தண்ணீர்ல நடக்கிற தீசி ஆறுகள் ஆறுல நடந்திருக்கீங்களா ஆற கடந்திருக்கிறீங்களா இட்ஸ் நாட் ஈஸி நான் ஒரிசாவில் இருக்கிறப்ப ஒரு தடவை ஒரு சர்வேக்கு போயிருந்தோம் பயங்கரமான தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு அப்போ நான் சொன்னேன் எனக்கு ரொம்ப பயமாக இருக்கேன் அப்படின்ட்டு ஏன்னா சைக்கிளையும் சேர்த்துது கொண்டு போகணும் அப்போ என்னோடய ஊட ஒரு சொன்னால் நான் சைக்கிளை பார்த்துக்கிறேன் நீங்கள் முதுவாக நடந்து வாங்க அப்படின்னு சொல்கிறேன் அப்படியே சைக்கிளை மேலே தூக்கிட்டு தண்ணி இவ்வளோ நடந்து வருது நாங்கள் அப்படியே மெதுவாக கடந்து கட அந்த ஆற்றை அப்படியே நம்ம நாங்கள் கடந்துட்டு போனோம் அப்போ அந்த தண்ணீர்களை நடக்கிறத காட்டிலும் ஆறுகளில் நடக்கிறப்ப எப்படி இருக்குது கொஞ்சம் கஷ்டமாக தானே இருக்கும் இல்லையா சரி இப்போ தீல நடந்தா எப்படி இருக்கும் தீல நம்ம நடக்கிறது கிடையாது என்ன ஆனா ஆண்டவர் என்ன சொல்றார் நீ அக்கினியில் நடக்கும்போது நடக்கும்போது நீ அக்கில நடந்து தான் போவ அதுதான் பிஹெச்டி இப்போ எத்தனை பேர் பிஹெச்டி படிக்கணும்னு ஆசைப்படுறீங்க கையே காணுமே ஹலோ லூயா சத்தத்தை காணே எங்களுக்கு டெஸ்ட்டும் வேண்டாம் ஒருத்தர்கிட்ட நான் அப்படி தான் பேசிகிட்டு இருந்தேன் தேங்க் யூ சிஸ்டர் கை கீழே போடுங்க ஒருத்தர்கிட்ட இப்படி பேசிகிட்டு இருக்கப்பா அந்த சிஸ்டர் சொல்கிறாங்க பிரதர் எனக்கு டெஸ்ட்டும் வேண்டாம் ப்ரொமோஷனோ வேண்டாம் நான் இப்படியே இருந்துக்கிறேன் நீங்கள் சொல்கிறத பார்த்தா ஒரே பிரச்சனையாக இருக்கும் போல தெரியுது ஏ எனக்கு பிரச்சனையும் வேண்டாம் ஆ எனக்கு முன்னேற்றமும் வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க நல்லா கவனியுங்க அப்படி வாய்ப்பே கிடையாது நீங்கள் அப்படி ஒரு சூழ்நிலைய எடுத்தீங்கன்னா இந்த உலகத்தினுடைய பாரங்கள் உங்களை என்ன செஞ்சிடும் அமிழ்த்து போட்டுறோம் ஆண்டவர் சொல்றாரு வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறோம் நீங்கள் என்னாலும் என்னிடத்தில் வாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு என் நுகத்தை நீங்க என்ன செஞ்சுக்கணும் ஏற்றுக்கொள்ளுங்க அது லைட்டா இருக்கும் நான் சொல்றேன் இந்த எக்ஸ்பீரியன்சஸ் இந்த டெஸ்ட் அப்படி எல்லாமே ரொம்ப லைட்டானது நீ ஆண்டவரிடத்துல முழுமையாய் ஒப்பு கொடுத்து நீ ஆண்டவர் உன் வாழ்க்கையில் அனுமதிக்கிறதான இந்த சூழ்நிலைகளை நீ சந்திப்பது மிகவும் எளிது அதனால் முதலே சொன்னேன் இந்த உலக டெஸ்டில் ஃபெயிலியர் இருக்குது பட் ஆண்டவர் கொடுக்குற டெஸ்டில் தெர் இஸ் நோ ஃபெயிலியர் அப்போ அந்த டெஸ்ட்டை எழுதுறதுக்கு ஆசை இருக்குதா இல்லையா இருக்குதா இல்லையா சத்தத்தை காணுமே ஹாலலூயா சத்தமா ஹாலலூயா ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் அனுமதிக்கிறதான இந்த சூழ்நிலையில் ஒருவேளை நீங்கள் ஏற்கனவே நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் இருக்கிறீங்க அது மேபி தண்ணீராக இருக்கலாம் இல்லைன்னா ஆறுகளாக இருக்கலாம் இல்லைன்னா அக்னியாக இருக்கலாம் மூன்றுமே ஒரு விதமான கடினமான இட்ஸ் நாட் நார்மல் சுச்சுவேஷன் அது சாதாரண சூழ்நிலை அல்ல கடினமான ஒரு சூழ்நிலை இந்த ஏசாயா நாற்பத்தி ஓராது அதிகாரத்தை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஏசாயா நாற்பத்தி ஒன்று பதினாலு பதினைந்தில் யாக்கோபு என்னும் பூச்சியே இஸ்ரவேலின் சிறு கூட்டமே பயப்படாதே ஆண்டவர் எத்தனை தடவை அந்த பயப்படாதே சொல்றார் பாருங்க பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் ஆண்டவர் சொல்றார் ஐ எம் வித் யூ நீ ஏன் பயப்படக்கூடாதுப்பா உனக்கு இந்த மாதிரிலாம் நடக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரா நடக்க நடக்காதுன்னு ஆண்டவர் சொல்றாரா நோ ஆண்டவர் சொல்றாரு நான் உனக்கு உன் கூட இருக்கிறேன் இந்த சூழ்நிலைகள் எல்லாம் வந்தாலும் சரிதான் ஐ எம் ஆல்வேஸ் வித் யூ ஆண்டவர் சொல்றார் பதினைந்தாவது வார்த்தை வசனத்துல இதோ போரடிக்கிறதுக்கு நான் உன்னை புதிதும் கூறுமையுமான பட்களுள்ள எந்திரமாக்குகிறேன் நீ மலைகளை மிதித்து நொறுக்கி கொன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கிடுவாய் எல்லாரும் பைபிள் வச்சிருக்கீங்களா பைபிள் எடுத்து காமிங்க பார்க்கலாம் ஹாலலூயா சத்தம் ஹாலலூயா ஆண்டவர் யாக்கோபுன்ற ஒரு பூச்சிட்ட சொல்றார் இந்த பூச்சி என்ன பண்ணுமா மலைகளை என்ன செய்யுமா பூச்சி மலையை மிதிக்கிறத பார்த்துருக்குறீங்களா பூச்சி வந்து மலையை மிதித்து நொறுக்கி அதை பதறுக்கு உப்பாக்கிடுமா குன்றுகளைலாம் ஒண்ணு ஆயிடுமா ஒருவேளை நான் உங்களுக்கு சொல்றது வித்தியாசமா தோணலாம் ஆனா ஆண்டவர் உங்களைத்தான் நம்பி இருக்கிறார் ஆண்டவர் சொல்றார் உன்னுடைய பாஸ்ட் லைஃப் நீ யோசித்துக்கிட்டே இருக்காத ஓ வாழ்க்கையில் கடந்த கால வாழ்க்கையில் ஆயிரம் முறை நீ தோல்வி விட்டுருக்கலாம் அதை பற்றி கவலை இல்லை ஆண்டவருக்கு ஆண்டவருக்கு அதை பற்றி கவலை இல்லை கவலை எல்லாம் யாருக்கு தான் நம்ம தான் அதையே யோசிச்சுக்கிட்டே இருக்கோம் டோன்ட் லிவ் இன் யுவர் பாஸ்ட் ஆண்டவர் நன்மையானதை செய்திருக்கிறாருன்னு அதை நினைத்துக்கொள் நான் போன தடவை பண்ணப்ப எனக்கு தப்பாயிருச்சு போன தடவை பண்ணப்ப எனக்கு ஃபெயில் ஆயிட்டேன் போன தடவை பண்றப்ப நான் ஸ்டேஜ்ல நல்லா பண்ணலை போன தடவை நான் ஃபெயில் ஆயிட்டேன் போன தடவை நோ ஆண்டவர் சொல்றார் நீ பயப்படாத நான் உன்னோடு கூட இருக்கிறேன் பிரிங்கிங் டவுன் ஆர்ட்ஸ் அப்போ ஒரு பூச்சி மாதிரி இருக்கலாம் நம்மெல்லாம் ஆண்டவர் ஒரு சாதாரண மக்களை தான் பலவீனர்களை தான் ஆண்டவர் என்ன செய்யறாரா தெரிந்தெடுக்கிறார் ஆண்டவரே நான் ஐ எம் வெரி வீக் என்னால் முடியாது எனக்கெல்லாம் அதெல்லாம் தெரியாது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா நீங்கள் தான் ஆண்டவருக்கு தேவை எத்தனை பேர் அப்படி சொல்கிறீங்க ஆண்டவரே என்னால் முடியாது நான் ரொம்ப வீக் ஐ நோ வெதர் மே எக்ஸாமில் பாஸ் ஆகணும்னு தெரில எல்லாரும் மற்றவங்களாம் பார்த்தா பயமாக இருக்கு எல்லோரும் பயங்கரமாக இருக்கிறாங்க ஆனால் எனக்கு ரொம்ப அப்படிலாம் எனக்கு ஒரு இதே இல்லையே அப்படின்னு சொல்லி வென் யூ திங்க் அபவுட் யுவர் வீக்னஸ் ஆண்டவர் சொல்கிறார் நான் பலவீனர்களே தான் நான் என்ன செய்கிறேன் தெரிந்தெடுக்கிறேன் ஞானவான்களை அவர் என்ன செய்கிறாரா ஆண்டவர் வெட்கப்படுத்தும்படி ஆண்டவர் சாதாரண மக்களே சாதாரண ஒரு ஒரு சூழ்நிலையுள்ள ஒரு நபர்களை தான் ஆண்டு ஒரு திறந்தெடுக்கிறார் சரி நம்ம இப்போ வரும் கோலியாத்தை வீழ்த்துவது எப்படி நம்ம ஒன்று சாமியில் பதினேழாவது அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம் ஒன்று சாமியில் பதினேழாவது அதிகாரம் யாரும் தூங்க மாட்டீங்கல்ல நான் சீக்கிரம் முடிச்சிருவேன் சரியா தூங்குறவங்க இங்க இங்க இருக்கு இருக்கிறீங்களா இல்லை இல்லை சீக்கிரம் முடிச்சிருவேன் நீங்க நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா இன்னும் ரொம்ப சீக்கிரமாக முடிச்சுட்டு நம்ம கொஞ்ச நேரம் பிரேயர் பண்ணிட்டு நம்ம டீக்கு போயிடலாம் மூன்றே மூன்று காரியங்கள் தான் தாவிது எப்படி கோலியாத்தை வீழ்த்தினான் என்று சொல்லி மூன்று காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன் அதாவது எப்படி வீழ்த்தினான் என்று சொல்வதை பார்க்கலோ அவன் சந்தித்த சவால்கள் ஒன்று சாமியில் பதினேழாவது அதிகாரம் தாவிது முதலாவது இந்த கோலியாத்தை வீழ்த்துறதா வீழ்த்த வீழ்த்துவதற்கு முன்பதாக இந்த அவன் சந்தித்த இந்த சாப்டர்ல ஒரு மூன்று காரியங்கள் அவன் வாழ்க்கையில் இந்த கோலியாத்தை வீழ்த்த முடியாதபடிக்கு மூன்று தடை கட்கள் இருந்தது மூன்று தடை எப்படி தாண்டினா அப்படின்னு மாத்திரம் நான் சொல்ல போறேன் சரியா முதலாவது என்ன தெரியுமா ஐந்தாவது வசனத்தை யாராவது ம் ஆஹ் பாருங்க ரெண்டு வசனத்துல எதிரி வர்ணிக்கப்பட்டிருக்கிறான் கோலியாத் சித்தரிக்கப்பட்டிருக்கிறான் அதாவது நான் முதலாவது அவன் தடைக்கல் என்ன தெரியுமா அந்த சேலஞ்ச் ஆஃப் மைட்ரி எனிமி பலம் வாய்ந்த எதிரியை தாவிது சந்திக்க நேர்ந்தது பலம் வாய்ந்த எதிரி நான் இப்ப சொன்னேனல்லவா அல்லவா உங்க வாழ்க்கையில் உள்ள சூழ்நிலை அதெல்லாம் அதெல்லாம் நிறைய பேருக்கு சாதாரணமான சுச்சுவேஷனே கிடையாது ரொம்ப ஒரு பலம் வாய்ந்த ஒரு சூழ்நிலை இதை என்னால் மேற்கொள்ள முடியுமா ஒரு பூச்சி ஒரு பர்வதத்தை மேற்கொள்ள முடியுமா எவ்வளவு பெரிய ஒரு பர்வதம் நம்ம பார்க்கிறோம் அது கீழே அடுத்த வசனத்தை பாருங்களேன் ஏழாவது வசனம் ஒன்று சாமியில் பதினேழு ஏழு அவன் ரொம்ப பயங்கரமாக இருந்தான் ஹி வாஸ் ஹெவிலி ஆம்ட் கோலியாத் அவன அவனுடைய ஆயுதங்கள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பார்க்குறதுக்கு எப்படி இருந்துச்சு எல்லாரும் சொல்லுங்க கோலியாத் பார்க்குறதுக்கு எப்படி இருந்தான் ரொம்ப சின்ன மாதிரி இருந்தானோ ஆ பயங்கரமாக இருந்தான் எல்லாரும் சொல்லுங்க பார்க்கறதுக்கு பயங்கரமாக இருந்தா அப்போ இந்த கோலியாத்தை நீங்க பார்த்தீங்க அப்படின்னா பார்த்து நீங்க ஏதாச்சும் தீர்மானம் எடுத்தீங்கன்னா நீங்க கண்டிப்பா கோலியாத்துக்கு நம்மளுக்கும் ஆகவே ஆகாது ஒம்பாட்டு இருக்கட்டும் வேற யாராச்சும் வந்து வேணா சண்டை போடட்டும் எதுக்கு நம்மளுக்கு இந்த ரிஸ்க் அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம் அவன் அது மாத்திரம் கிடையாது அவன் என்ன செய்யறான் அக்கீழ பாருங்க எட்டாவது வசனத்துல அவன் வந்து நின்று இஸ்ரேவேலின் சேனைகளை பார்த்து என்ன செய்யறான் சத்தமிட்டு சரியா இப்போ சத்தம் வந்த உடனே ஒரு சில தூ பாதி அற தூக்கம்லாம் எந்திரிச்சிருப்பாங்க கோலியாத்தோட கர்ஜனை ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு பயங்கர ஒரு இல்லை பேஸ் வாய்ஸாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன் பைபிள் எழுதப்படலை பயங்கர பேஸ் வாய்ஸில் பயங்கரமாக கத்திருப்பாங்க அப்போ கோலியாத்தை என்னுடைய சத்தத்தையும் அவனுடைய அந்த தோரணையும் பார்த்து நம்ம என்ன செய்யக்கூடாதான் பயப்படக்கூடாது எல்லாரும் சத்தமா சொல்லுங்க ஹால அதனால தான் ஆண்டவர் சொல்றார் நீ பயப்படாத என்றார் பூச்சி யாக்கோ பெண்ணும் பூச்சியே இஸ்ரேல் சிறு கூட்டமே நீ கோலியாத்த பார்த்து ஏன் பயப்படுற மறலாத அவன் சும்மா கத்திக்கிட்டு தான் இருப்பான் ஹால லூயா சத்தமா இன்னும் உற்சாகம் பார்த்தாது கோலியாத்த வீழ்த்துற மாதிரி இன்னும் ரெடி ஆகலை யாரும் அண்ணா எதுக்கு இந்த வம்புனே அப்படின்னு சொல்றீங்களா இங்கே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் லைஃப்பில் உள்ள எல்லா கோல் யாத்தும் இன்னைக்கு தலை சீவப்பட வேண்டும் எல்லாரும் ஆமேன் சொல்லுங்க ஆமே அது உங்கள் கடந்த கால தோல்வியாக இருக்கலாம் ஏன்னா உங்கள் படிப்பாக இருக்கலாம் தட் திங் விச் தட் பாதர்ஸ் யூ த மோஸ்ட் அதை நினைச்சா உங்களுக்கு தூக்கம் வராது அதைத்தான் ஆண்டவர் இங்கே வெளியே 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 கொண்டு வந்துட்டு இருக்கிறார் அந்த கோலியாத்தனை வீழ்த்து கோலியாத் பெரியவனா தாவிது பெரியவனா கரெக்டாக சொல்லுங்க பார்க்கலாம் ஆ தாவ் இது பிரியம் உணவு தான் பிரியம் அதில் சந்தேகமே கிடையாது இப்போ சண்டே யார் யாருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம் ஆ தாவிய ஆண்டவர் இருக்குமா கோலியாத்துக்கும் ஆண்டவர் இருக்கும் அதுதான் இப்ப பிரச்சனை தென் இந்த ஃபைவ் இஸ் நாட் பிட்வீன் யூ ஒன் யுர் ஃபேலியர்ஸ் உணவு கோலியாத்துக்கும் உனக்கும் இப்ப சண்டை கிடையாது வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைக்கும் இப்ப பிசாசுக்கும் சண்டை கிடையாது ஆண்டவருக்கும் உள்ள போராட்டம் தான் போராட்டம் அது ஆண்டவருடைய போராட்டம் நீ போவது ஆண்டவருக்கு அவமானம் ஏன் ஆண்டவர் பெரியவரா சின்னவரா பெரியவர் அவர் எனக்குள்ள இருக்கிறப்ப உலகத்தில் என்னில் இருக்கிறவர் பெரியவர் அவர் என்னோடு கூட இருக்கிறப்ப நான் சாத்தானியிடம் தோற்று போவது அது ஆண்டவருக்கு வெட்கம் எனக்கு வைக்க அது எனக்கு வைக்கப்போ ஒன்றுமே இல்லை ஏன்னா நான் வந்து என்னது ஆல்ரெடி ஐஎம் வீக் தான் ஆல்ரெடி நான் பூச்சி தான் நம்மளாம் பூச்சி தான் ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் நீ போ யாக்கோபி என்னும் பூச்சியே நீ போ என் நாமத்தில் நீ போ அவனை எதிர்த்து நில் இப்போ கோலியாத்து பார்த்து சிரிப்பான் அதெல்லாம் பார்த்து நீ கவலைப்படாத முதலாவது லெசன் என்ன தெரியுமா அந்த மயிற்று ஆ மயிற்று இனிமை இந்த பயங்கரமான எதிரி பலம் வாய்ந்த எதிரி கர்ச்சிக்கும் பொழுது நீ பயப்படாதே நீ பயப்படாதேன்னா அது உன்னுடைய இது கிடையாது நீ எதுக்காக பயப்படக்கூடாது நீங்கள் எதுக்காக பயப்படக்கூடாது சொல்லுங்கள் பார்க்கலாம் நீங்கள் ஏன் பயப்படக்கூடாது நீங்கள் பயந்தீங்கன்னா அது யாருக்கு அவமானம் ஆண்டவருக்கு அவமானம் என் பையனை சில சேமே கூப்பிட்டு போறப்போ திடீர்னப்ப பயமாக இருக்குது அப்படின்னு எதையாச்சும் பார்த்து சே இதுக்கெல்லாமா அட போய் பயப்படுவாங்க இதுக்கெல்லாமா போய் பயப்படுவாங்க அப்படின்னு சொல்கிறோம்ல அதே மாதிரி தான் நீ பயப்படாத ஆண்டவர் மூடு கூட இருக்கிறார் அது மாத்திரம் இல்லை நீங்கள் பாருங்கள் சரி இப்படிப்பட்ட பெரிய ஒரு எதிரி இருக்கிறான்ப்பா பலம் வாய்ந்த ஒரு எதிரி இருக்கிறான் இவனை வீழ்த்துறதுக்கு நம்ம என்ன செய்யணும் சொல்லுங்க பார்க்கலாம் இவனை வீழ்த்துறதுக்கு நம்ம என்ன செய்யணும் இப்போ தாவிது என்ன செய்கிறான் அவன் இவன் இவனோட அதாவது முதலாவது ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டான் என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறான் நம்ம வந்து இந்த கோலியாத்தை நம்ம எதிர்த்து போரிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறான் அதான் ஃபஸ்ட் ஸ்டாண்ட் இந்த ஸ்டாண்டு நம்ம எடுத்தாதான் நம்ம சண்டையை போட ஆரம்பிக்க முடியும் ஐ எம் கோயிங் டு ஃபேஸ் த சிச்சுவேஷன் நான் இந்த கோலியாத்தோடு போரிட போகிறேன் சவுல் போரிட்டானா சொல்லுங்க இல்லை யாருமே இங்கே போகல எல்லாருமே பயந்துட்டு இருந்தாங்க அந்த பயம் தான் மெயினா இந்த பயம் நம்ம கோலியாத்து பக்கத்திலே கொண்டு போகாது நம்மளே சொல்லிடுவோம் இதை நம்ம பலவீனம் அப்படின்றோம் இப்படியே தான் நான் இருப்பேன் இப்படியே தான் நான் வாழ்க்கை ஃபுல்லா இருப்பேன் என்னை யாரும் மாற்ற முடியாது எங்க சூழ்நிலை யாரும் மாற்ற முடியாது அப்படின்னு யார் சொல்லுவோம் பெருசா சொல்ல மாட்டான் யார் சொல்லுவோம் நம்மளே சொல்லுவோம் எத்தனை தடவை நீங்க சொல்லியிருக்கிறீங்க அவ்வளோதான் முடிஞ்சு

இன்னும் கீழே விழுந்துட்டோம் பரவாயில்ல இன்னும் சரண்டர் அது ரொம்ப மோசம் அது சரண்டர்னா என்ன அர்த்தம் நீ என்னைய பிடிச்சிக்கோ நீ என்ன வேணாலும் என்னைய செஞ்சுக்கோ நான் உனக்கு அடிமை நெவர் சரண்டர் ஒரு நீ விழுந்து போகலாம் ஓகே விழுந்த உடனே என்ன தட்ஸ் நாட் டிஃபிட் ஃபாலோயிங் இஸ் நாட் டிஃபிட் நீ விழுந்து போவது தோல்வி கிடையாது falling is not defeat falling to rise again is defeat திரும்ப எந்திரிக்கிறதுக்கு நீ வந்து முயற்சி பண்ணலனா கண்டிப்பா that will lead to defeat நம்ம யுத்தத்தில் இருக்கிறோம் யுத்தத்தில் இருக்கிறோம் கோலியா கிட்ட பெரிய ஒரு ஒரு கர்ஜனை செய்து கொண்டிருக்கிறார் இவங்கல்லாம் என்ன யூத் மீட்டிங்க வந்து இருக்காங்க பிளஸ்ஓக நான் கே அவங்க கேட்பாங்க அப்படின்னு சொல்லி கர்ஜித்து நீ போராடுகிற அந்த பாவத்திற்கு விரோதமாக நீ என்ன சொல்லணும் விரோதமாக நீ எதிர்த்து நில் அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் சொல்லு ஆண்டவர் நோடு கூட இருக்கிறான் நான் பயப்பட மாட்டேன் சொல்லுங்க ஆண்டவர் நோடு கூட இருக்கிறான் நான் பயப்பட மாட்டேன் நம்ம இப்ப நம்ம உங்க உங்கள் வாழ்க்கையில் உள்ள என்ன சூழ்நிலையாக இருந்தாலும் சரிதான் அது எனக்கு தெரியாது ஆண்டவருக்கு தான் தெரியும் என்ன பாவ பழக்கமா இருந்தாலும் சரிதான் என்ன தோல்வியா இருந்தாலும் சரிதான் இன்னைக்கு எல்லாத்தையும் நம்ம கொண்டு வர போகிறோம் அந்த கோலியா உங்க வாழ்க்கையில வீழ்த்தப்பட்ட ஒரு சூழ்நிலை காலி ஆகணும் எத்தனை பேர் என்னோட கூட இருக்கிறீங்க இன்னைக்கு ஹால லூயா எல்லாரும் போருக்கு ரெடி ஆயிட்டீங்களா ரெடி ஆயிட்டீங்களா இல்லையா சத்தமா ஹால லூயா சரி முதல்ல ஸ்டாண்ட் எடுத்துட்டான் இப்ப அவன் பயப்படாம வர்றான் அவன் சத்தத்துக்கு இவன் பயப்படல அவன் தோரணைகளுக்கு இவன் பயப்படல அவப்பன் என்று அடிமைத்தனத்தின் ஆவி நம்மளுக்கு கொடுக்கல ஒரிசால ஒரு ஒருத்தர் ஏண்ட இந்த மாதிரி பேசிட்டு இருந்தார் ஆர்ச்சுனர் ஒரு பெரிய ஒரு லோக்கலா அவர் கொஞ்சம் பெரிய பெரிய ஆள் ஆர்சுனர் பாருங்க பிரதர் இதெல்லாம் லேண்ட் என்னோடது தான் அப்படின்னார் பெரிய ஒரு மலை மேலேண்டு சொன்னார் இதெல்லாம் பெரிய நிறைய ஏக்கர் நிறைய எங்க முன்னோர்களோட சொத்து அப்படின்னு சொன்னார் நான் சொன்னேன் எங்க அப்பாவுக்கு எல்லாமே தான் எல்லாமே அவருதான் இதுங்க அங்கே அந்த மலை இதெல்லாம் எங்க அப்பாவோடது அப்படின்ன அப்பா சொன்னேன் உங்க அப்பா ரொம்ப பெரியவரோ அதுக்கு நான் சொல்ல வந்தது புரியல உங்க அப்பா ரொம்ப பெரியவரோ ஆமா அப்பா ரொம்ப ரொம்ப சரியா ஹலோ லூவியா நம்ம அப்படி வாழ்றோமா நிறைய டைம்ஸ் அப்படி வாழ மாட்டோம் பாருங்கள் நம்ம பார்த்து பார்த்து தான் வாழ்ந்து பழகிட்டோம் காண்பை நாங்கள் விசுவாசித்து பழகிட்டோம் காண்பை பார்த்து விசுவாசிப்பது விசுவாசமே கிடையாது காணக்கூடாதவைகள் நித்தியமானவைகள் என்று சொல்லி வேதம் சொல்ல எழுதப்பட்டிருக்கிறது அப்படிப்பட்டதான ஒரு நித்திய கண்ணோட்டம் பார்த்து ஒரு காலமும் பயப்படாதீங்க சில சமயம் இந்த எக்ஸாம் ஹால் பார்த்தாலே பயமாக இருக்கும் எக்ஸாம் ஹால் அந்த அது வரைக்கும் அதே கிளாஸ் ரூம் தான் பட் அன்னைக்கு கொஞ்சம் நகட்டி நகட்டி போட்டிருப்பாங்க அந்த டேபிள் எல்லாம் அதை பார்த்தா ஒரு பயமாக இருக்கும் அந்த லெக்சரை பார்த்தா ஒரு பயமாக இருக்கும் என்ன நெவர் ஃபியர் ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார் எத்தனை சந்தோஷம் அல்ல சொல்லுங்கள் பார்க்கலாம் ஹலோ

அடிக்க போற நம்மளுக்கு என்ன தேவை இப்ப கோலியாத்த வீழ்த்துறதுக்கு என்ன தேவை என்ன வேணும் சொல்லுங்க பாக்கலாம் என்ன வேணும் ஏகே இல்ல பெரிய பெரிய ஆயுதங்கள் தான் தேவை யாருக்கா சொல்ல முடியுமா ஏன் தாவிது சின்ன ஒரு கல் எடுக்கிறான் நல்லா கவனிங்க நம்ம ஒரு வேலை சில சமயம் நினைப்போம் பிசாஸ் நம்மளோட வீக் பாயிண்ட்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கிறோம் நம்ம வீக் பாயிண்ட்ல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் எஸ் தட்ஸ் ரைட் பட் ஐ செல் யூ தி டெபிள் ஹேஸ் அ வீக் பாயிண்ட் சத்துருக்கு ஒரு வீக் பாயிண்ட் இருக்கு அதை நீங்கள் தெரிஞ்சு வச்சிக்கணும் எல்லாம் சந்தோஷமா இருக்கிறீங்களா நான் இப்போ சொல்ல போகிறேன் அந்த வீக் பாயிண்ட் ஹே லூயா இப்போ அவன் வந்து கோலியாத் வந்து நம்மளை மிரட்டுறது வந்து ஒரு பகுதி இப்போ நம்ம யாரை மிரட்டணும் கோலியாத் அவனுடைய கலசங்கள் எல்லாம் அந்த ஷீல்டு அவன் போட்டிருக்கிற அந்த ஹெல்மெட் அதெல்லாம் விவரமாக சொல்லப்பட்டிருக்கு நான் அதிகமாக விசுவாசிக்கிறேன் தாவீது அப்படியே பார்த்தான் எங்க கேப் இருக்கு அவன் ஒரு சின்ன கேப் போட்டு வச்சிருந்தான் நெத்தியில எதிரி ஒரு சின்ன கேப் போட்டு வச்சிருந்தான் அதுதான் தேவனுடைய ஜனமே சத்ரு இன்னைக்கு நம்ம எதிராக இருக்கிற வஞ்சகன் நம்ம ஒரு அவன் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கலாம் அவனுக்கு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படி இப்படிலாம் சொல்லலாம் பட் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஹி இஸ் வெரி அஃப்ரைட் ஆஃப் த நேம் ஆஃப் த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் அண்ட் த பிளட் ஆஃப் த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் இயேசுவின் நாமத்தை சொன்ன உடனே எதிரி கதி கலங்கி போவானா இயேசுவின் இரத்தத்தை பார்த்த உடனேயே அவனுக்கு அங்கே இடமே கிடையாது நம்மளுடைய ஜெயம் யாருடைய நாமத்தில் உண்டு யாரோட நாமத்தில் உண்டு சொல்லுங்க பார்க்கலாம் அது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இயேசுவின் நாமத்தினால இயேசுவின் நாமத்தினால தான் ஜெயம் இருக்கிறது நல்லா புரிந்து கொள்ளுங்கள் என் வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துவின் நாமம் போதுமானது என் வாழ்க்கையில வருகிற ப்ராப்ளம்ஸ் என கடந்த கால அந்த பிரச்சனைகள் எனக்கு இருக்கிற வீக்னஸ் போராட்டங்கள் எல்லாத்தையும் மேற்கொள்வதற்கு ஏசு கிறிஸ்து போதுமானவர் ஹலலூயா இயேசு கிறிஸ்து போதுமானவர் லூகா பத்தாவது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்களேன் லூகா பத்தாவது அதிகாரம் லூகா பத்தாவது அதிகாரத்தில் பதினேழாவது வசனம் பின்பு அந்த எழுபது பேரும் சந்தோஷத்தோட திரும்ப வந்து ஆண்டவரே உங்களுடைய நாமத்தினாலே பிசாசும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது என்றார்கள் எத்தனை பேருக்கு தெரியும் பிசாசு உங்களுக்கு கீழ்படியுன்றது தெரியுமா நீங்க சொன்னா பிசாஸ் சொல்கிறத நீங்க நம்ம கேட்குறோமா இல்லாட்டி நம்ம சொல்றத பிசாச நம்ம சொல்றதை என்ன செய்யும் என்ன செய்வான் கேட்பான் கேப்பானா நான் கூட பேசுகிறதுக்காக இல்ல இங்க இங்க ஆண்டவர் சொல்ற நீ பிசாசுக்கு எதிர்த்து நிலுங்கள் அப்பொழுது உங்களை விட்டு என்ன செய்வான் நான் கீழே உள்ள பாருங்களேன் இதோ பத்தொன்பதாவது வசனத்தில் இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருனுடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன் ஆண்டவர் நம்மளுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் அதிகாரத்தை கொடுத்துருக்குறோம் நான் முதல் சொல்ல அந்த ஓமையை தான் அந்த எக்ஸாம்பிளை தான் தடவை சொல்ல விரும்புகிறேன் அதே போலீஸ் ஸ்டேஷனில் எங்கள் அப்பா பிரைம் மினிஸ்டர் ஆனால் அந்த போலீஸ் அதிகாரி தெரியாமல் என்னை வந்து அரஸ்ட் பண்ணி உள்ள கொஸ்டர் அப்போ நான் சொல்கிறேன் என்ன சொல்கிறேன் எனக்கு அந்த பியூனை தெரியும் அப்படின்னா அவர் என்னை வெளியே விடுவாரா விட மாட்டார் எங்கள் அப்பா தான் பிரைம் மினிஸ்டர்னு சொன்ன உடனே என்ன செஞ்சிடுவார் ஆ எந்திரிச்சு எனக்கு ஒரு சல்யூட் போட்டு தயவு செய்து மன்னிச்சிருக்குன்னு சொல்லி அனுப்பிவிட்டுருவார் அதுதான் இங்க இருக்கிற அதிகாரம் நீ யார் என்பதை ஒரு காலமும் நீ மறந்து போகாதே எதிரி பயப்படுவான் சத்ரு நம்மளுக்கு விரோதமாக பயன்படுத்துகிற ஆயுதம் இன்னும் இன்னொரு ஆயுதம் என்ன தெரியுமா நீ பாவி நீ பாவி நீ எப்படி ஜெபிக்க போகிற எத்தனை தடவை ஜோம் பண்ணிக்கிட்டே இருப்ப எத்தனை தடவை மன்னிப்பு கேட்டு ஆண்டு விட்ட ஜோம் பண்ணிக்கிட்டே இருப்ப ஆண்டவர் சொல்றாரு உன் பாவங்கள் சிவேரென்று இருந்தாலும் எப்படி ஆயிருமா பஞ்சை போல வெண்மையாயிரும் நீ வா ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் சுத்திகரிக்கும் நெவர் அலோவ் டு ஆண்டோரிடத்துல வரணும் இடத்துல நீ வரணும் ஏசு கிறிஸ்து தான் ஆ நம்மளுக்கு விடுதலை அவர் கொடுக்க முடியும் அதே ஏசையா முதலாவது அதிகாரத்தில் நான் சொன்ன அந்த வசனம் ஏசையா முதலாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனத்துல நான் வாசிக்கிறேன் நீங்க பாருங்க உங்கள் பாவங்கள் சிவரென்று இருந்தாலும் உறைந்த மலையைப் போல வெண்மையாகும் அவைகள் ரத்தாம்பர சிவப்பா இருந்தாலும் பஞ்சை போலாகும் ஆகும் ரத்தாம்பர சிவப்பா இருந்தாலும் பஞ்சை போலாகுமா அப்போ அப்ப நம்ம ஆண்டோரு இடத்துல வரும் பொழுது ஆண்டு வரும் பொழுது ஒரே நான் ஒரு பாவி அது ஒத்துக்கொள்றதுல தப்பே கிடையாது தன் பாவத்தை மறைக்கிறவன் தான் வாழ்வடைய மாட்டான் ஒத்துக்கொண்ட அப்படின்னு சொன்னேட் ஐ எம் நாட் ப்ராமிசிங் யூ த பைபிள் பிராமிசஸ் ஆண்டு இடத்துல வரும்பொழுது அண்டுபுர என் பாவத்தை எல்லாம் நீங்க மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி அந்த ரத்தத்தால் நம்ம கழுவப்பட்டவர்களாய் ஏசு கிறிஸ்தன் இடத்துல வரும் பொழுது எல்லா தோல்விகளும் ஆண்டவர் என்ன செய்வாரா மாற்றி போடுவார் ரெண்டாவது காரியத்தை நான் உங்களுக்கு நான் சொல்ல நான் ஆசைப்படுகிறேன் இரண்டாவது காரியம் ஒன்று சாமுவேல் பதினேழாவது அதிகாரம் ஒன்று சாமுவேல் பதினேழாவது அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம் இப்ப நீங்க பாருங்க ரெண்டாவது ஒரு சேலஞ்ச் என்ன தெரியுமா ஃபேஸ் பண்ண சேலஞ்ச் ஆஃப் இன்டிஃப்ரெண்ட் பீப்புள் புரிந்து கொள்ளாத மனிதர்கள் புரிந்து கொள்ளாத மனிதர்கள் முதலாவது நான் சொன்னேன் பலம் வாய்ந்த எதிரி பலம் வாய்ந்த எதிரி இரண்டாவது புரிந்து கொள்ளாத மனிதர்கள் ஒன்று சாமியில் பதினேழு இருபத்தி எட்டு வாசிங்களேன் என்ன எழுதப்பட்டிருக்கு ம் 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 சொந்த சகோதரன் மூத்த சகோதரன் எவ்வ எப்படி பேசுறான் பாருங்களேன் நீங்க வந்தது என்ன ஏன் வந்த அப்படின்றா ஏன் வந்த வனாந்திரத்தில் அந்த கொஞ்ச ஆடுகளை நீ யாரிடத்தில் யார் வசத்தில் விட்டாய் உனக்கு கொடுக்கப்பட்ட வேலை நீ ஏன் ஒழுங்கா செய்யாம இங்கே சுத்துறதுக்கு வந்திருக்கிற யுத்தத்தை பார்க்க அல்லவா வந்தாய் வேடிக்கை பார்க்க தானே போன நீனு உன் துணிகரத்தையும் எவ்வளவு தைரியம் இருக்கும் உனக்கு வார்த்தைகள் எவ்வளவாய் கடினமாக இருக்கிறது பாருங்க வேற யாரும் இல்ல அது யார் தாவிதோட சொந்த குடும்பத்தை சேர்ந்தவன் இன்டிஃபரண்ட் பீப்புள் குற்றம் சாட்டப்படுதல் இங்கே தாவிது கோலியாத்தை வீழ்த்துவதற்கு முன்பதாக இந்த இரண்டாவது அவன் தடை கல்லை அவன் கடந்து போவது அதிக அவசியமா இருக்கிறது The second challenge David faced was indifference of people. புரிந்து கொள்ளாத நபர்கள் எத்தனை பேர் நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு லெசன் நீங்கள் முதல்ல அதை படிச்சிடணும் என்ன தெரியுமா எந்த ஒரு மனிதனும் ஒரு மனுஷியும் உங்களை முழுமையாக என்ன செய்ய முடியாது புரிந்து கொள்ளவே முடியாது நீங்கள் என்ன சொல்லலாம் இவங்க க்ளோஸ் ஃப்ரெண்டு இவங்க நான் புரிந்துருப்பாங்க அப்படின்னு சொல்லி பட் யூ பெட்டர் அசிமுலேட் த ட்ரூத் that only god understands his circumstances devan oru oru mathrame un sulnaligalum unnaiyum புரிந்த நபர் இந்த உலகத்தில் ஒரே ஒரு நபர் தான் அவர் தான் ஏசு கிறிஸ்து எல்லாரும் அலலியா சொல்லுங்க பார்க்கலாம் எல்லா சாத்தம் ஹாலலுவியா அந்த ஏசு கிறிஸ்துவை குறித்து தான் நான் உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறேன் கோலியாத்தை வீழ்த்தணும் அப்படின்னு சொன்னால் யூ ஹாவ் டு லுக் டு ஜீசஸ் மக்கள்லாம் சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க ஆனால் நம்மளோட வீக்னஸ் என்ன தெரியுமா இந்த இப்போ நான் பார்க்கறது அடுத்த ஜென்ரேஷனில் பார்க்கறது யாராச்சும் லைட்டாக திட்டா போதும் அவ்வளோதான் எல்லாம் காலி படிக்க மாட்டேன் வர மாட்டேன் செய்ய மாட்டேன் தற்கொலை பண்ணிடுவேன் சின்ன ஒரு திட்டு என்ன அடிக்கடி சொல்வது உண்டு அது என்ன பிளான்ட் அது ஒரு செடி உண்டு தெரியுமா தமிழ்நாட்டில் ஆ டச் மீ எல்லாரும் சொல்லுங்க நீ எத்தனை பேர் டச் மீ இருக்கீங்கன்னு தெரியல வீட்டில் லைட்டாக சொன்னான்னா என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருந்தான் டச் மீ நாட்டவன் லைட்டை ஆஃப் பண்ணியாச்சுன்னா அவன் ஆஃப் ஆஃப்டாவேன் நாலு மணி நேரம் அவன் ஆனாரு ஒரு ரெண்டு நாள் கூட ஆகலாம் யாராச்சும் ஒருத்தர் சொல்லியிருப்பாங்க அவ்வளோதான் அது பேச மாட்டான் அப்படியே தொங்கி விட மூஞ்சி விட இருக்கும் இறுகி போயிருக்கும் என்ன எத்தனை பேர் அப்படி இருக்கீங்கன்னு தெரியல கோலியாத் சிரிச்சுக்கிட்டே இருப்பான் அவங்கள பார்த்து ஐ எம் நாட் டச் மீ நாட் சொல்லுங்க பார்க்கலாம் சத்தமா சொல்லுங்க ஐ எம் நாட் டச் மீ நாட் சத்தமா சொல்லுங்க என்னை நாலு பேர் நல்லா திட்டட்டும் சொல்ல மாட்டேங்கிறீங்களே சொல்லுங்க சொல்லுங்க என்னை நாலு பேர் நல்லா தட்டட்டும் எனக்கு விரோதமா பேசட்டும் ஐ தாவியது ஒரு வேலை அன்னைக்கு என்னை தான் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு அழுகையை போட்டுட்டு அப்படி வீட்டுக்கு போயிருந்தான்னு வச்சுட்டு நம்ம நம்ம கொடுத்த வேலை என்ன சாப்பாடு கொடுக்கறதுதான் அதை பார்க்காம எதுக்கு தேவையில்லாத வேலையெல்லாம் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லி போயிருந்தோம் அப்படின்னா கோலியாத் அப்படி தான் இருந்திருப்போம் தெய்வனுடைய ஜனமேஸ் நல்லா யூ டு லைஃப் வாழ்க்கையில் நீ சாதிக்கணும் அப்படின்னு சொன்னா பரலோகம் பார்க்கணும் அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன கொசு கட்டிகளும் என்ன செய்யக்கூடாது கொசு கடிக்கு யாரும் பயப்படுவா பயப்படுறீங்களே நீங்க தான் கொசு கடிச்சா என்ன செய்யணும் சொல்லுங்க

லெஃப்ட் சைட் உங்களை ரெஸ்பாண்ட் பண்ணிட்டு இருக்க அவசியமே கிடையாது தான் இருந்தான் எனக்கு வந்ததுக்கு ஒரு முகாந்திரம் உண்டு என் வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார் ஐ ஹாவ் டுபஸ் இப்படி மக்கள் சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க அதுக்காக பயந்து போயிடுறதா நோ நான் வந்ததுக்கு ஒரு முகாந்திரம் உண்டு எத்தனை பேருக்கு இந்த இந்த பர்பஸ் இருக்குன்னு தெரியல ஆர் யூ பர்பஸ் ட்ரிவன் உங்கள் வாழ்க்கையில ஒரு பர்பஸ் இருக்குதா எதுக்கு நம்ம வாழ்கிறோம் ஒய் டு யூ லிவ் வாட் இஸ் பர்பஸ் ஆஃப் யுவர் லைஃப் சும்மா அப்படியே இருந்துட்டு சும்மா அப்படியே போறது நோ நோ சும்மா எல்லாம் லிவ் ஃபார் காட் மை பர்பஸ் இஸ் டு பிரிங் க்ளோரி டு காட்ஸ் நேம்

புரிந்து கொள்ளாத ஒரு சூழ்நிலை நீ அழுது பட் யூ நோ தட் யூ நோ தட் யூ ஹாவ் அ பர்பஸ் யுவர் டியர்ஸ் இஸ் ஹேவிங் எவ்ரி ஃபெயிலியர் கிராஸ் ஆஃப் கேல்வரி இஸ் இஸ் ஹேவிங் அ பர்பஸ் இஸ் ஹேவிங் அ பர்பஸ் தேவனுடைய அந்த கல்வாரி அண்டையில் உட தோல்விகளோடு தோல்விகளை நீ கொடு

வர மாட்டேங்குது ஹலோ லூவையா உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் இதுதான் விசுவாசம் எது உங்களுக்கு பெருசா தெரியுது உங்க ஃபெயிலியரா ஆண்டவரா க்ரியே இல்லாத விசுவாசம் செத்தது யூஸ் சே தட் அண்ட் ஆக்ட் அபோன் தட் யூ ஆக்ட் அபோன் தட் எதாவது டேக் ஆண்டவருக்கு என் பையன்கிட்ட அந்த மெசேஜ சொல்லி காமிச்சிட்டு இருந்தேன் இப்படிலாம் அப்போ பேச போகிறேன் அப்படின்னு உடனே சரி அப்படின்னு தோணுச்சு நம்ம இது வரைக்கும் நம்மளுக்கு வந்திருக்கிற ப்ராப்ளத்துக்காக நம்ம தேங்க் பண்ணலாமா அப்படின்னு சொன்னேன் நான் பயன்டாச்சோன்னியர் அஞ்சு உன்னோட ப்ராப்ளத்தை நீ சூஸ் பண்ணு அஞ்சு ப்ராப்ளத்தை சூஸ் பண்ணி ஆண்டவருக்கு தேங்க் பண்ணு அப்படின்னு சொன்னேன் யோஸ் யோஸ் பார்த்து சொன்னேன் ஒரு ஃபைவ் ப்ராப்ளம்ஸ் அவனோட ப்ராப்ளம்ஸ்லாம் சொன்னான் ஆண்டவரே அதுக்காக நன்றி இதுக்காக நன்றி அப்படின்ட்டு ஐ திங்க் வி வில் ஸ்டார்ட் ஹியர் இல்லையா கோலியா தங்கி விழுத்துட்டு தானே போனோம் சரியா சொல்லாமா அண்டுவர எனக்கு இருக்கிற பலவீனத்திற்காக நன்றி எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம் ஸ்பெசிபிக்கா சொல்லுங்க நான் பலவீனம்னு சொல்றேன் உங்களுக்கு எது உங்களுக்கு தெரியும் அண்டவர் எனக்கு வீட்டில் இருக்கிற இந்த சூழ்நிலைக்காக நன்றி இந்த மோசமான சூழ்நிலைக்காக நன்றி எனக்கு புரிந்து கொள்ளாத பெற்றோருக்காக எது எதுனாலும் ஐ டு நாட் நோ எல்லாரும் எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம் வலது கை உயர்த்தி சொல்லுங்க

அப்போஸ்தல சில காலத்தில் நடந்த அதே அற்புதங்களோ அடையாளங்களும் நடக்கணும் அப்படின்னு சொன்னால் வேதத்தில் இதைத்தான் அப்போஸ் என் பவுல் சொல்லுகிறார் என்ன சொல்லுகிறார் தெரியுமா ரெண்டு குறைந்தர் ரெண்டு பதினாலு ரெண்டு குறைந்தர் ரெண்டு பதினாலு கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் அப்போது சார் பவுல் சொல்கிறார் கிருஷ்ணருக்கு எப்பொழுதுவிங்களே வெற்றி சார் அப்போ சார் பவுல் பிரசங்கம் இப்படித்தார் அவன் பண்ணுறாரு இப்படி தான் பண்ணுறாரு அவர் என்ன சொல்கிறாரு ஐ அம் ஆல்வேஸ் வின்னிங் அப்படின்னு சொல்கிறாரு சிஎஸ்கே மாதிரியா அவங்க தோத்துட்டாங்க ரெண்டு மூணில் என்ன ஐ ஐயாம் ஆல்வேஸ் வின்னிங் லிசன் டு பால் பால் என்ன சொல்கிறாருன்னு கவுனிங்க அவர் சொல்கிறார் எப்பொழுதுமேங்கிறதுக்கு ஜெயந்தான்ப்பா அப்படின்னா அப்படியே அவரோட கூட இருந்தவங்க ஒரு வேலை நான் கற்பனை யோசித்து பார்க்குறேன் கூட இருந்தவங்க பார்த்துட்டு என்ன அப்பால் நீங்கள் பேசுகிறீங்க போகிறவங்கெல்லாம் உங்களுக்கு என்னதான் விழுது அடி விழுது அடி விழுந்துகிட்டு இருக்க இவருங்க ப்ரீச் பண்ணிட்டு இருக்காரு ஐம் வினிங் எவ்ரிவேர் தர் இஸ் விக்ட்ரி எங்க எங்கன்னா விழுதா இது விசுவாசமா ஏதோ சம்திங் விசுவாசத்தை கூட்டுறதுக்காக அவர் ஏதோ சொல்றாரா நோ ஒரு இடத்துல சபை ஸ்தாபிக்கப்படுகிறது அங்கே அடி விழுகிறது உடனே பவுல வந்து அங்க அனுப்பி விடுறாங்க அடுத்த இடத்துல அவர் என்ன செய்யறாரு அங்கே பிரசங்கம் பண்றாரு அங்கே இன்னொரு சபை ஸ்தாபிக்கப்படுது அங்கே பிரச்சனை வருது அங்கே அடி விழுது அப்புறம் அவர் இன்னொரு இடத்துக்கு ஓடுறாரு அங்கே அதே மாதிரி தான் நடக்குது அடி விழுந்தா தான் அவர் என்ன செய்யறாரு அடுத்த இடத்துக்கு ஓடுறாரு அடி விளாட்டி ஒருவேளை நான் அப்படி யோசிக்கிறேன் ஒரே சர்ச்சு தான் இஃப் தெர் இஸ் நோ பீட்டிங் இன் பால்ஸ் லைஃப் தேர் உட் பி லெஸ் சர்ச்சஸ் இப்போ எது பெஸ்ட்

தாவீது என்ன சொல் சொல்கிறார் பாருங்கள் இதே மாதிரி தான் தாவது சொல் தாவீது அங்கே வந்து ஒன்று சாமியல் பதினேழாவது அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்களேன் ஆ பதினேழாவது அதிகாரத்தில் நாற்பத்தி ஆறாவது வசனம் சீக்கிரம் முடிக்க போகிறோம் இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்புக்கொடுப்பார் நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி தாவீது சொல்றார் இன்றைய தினம் நீ வில்க் வீழ்த்தப்படுவாய் கோலியாத்தே முடிந்தது உன் கதை சாப்டர் கோலியாத் முடிஞ்சிச்சுப்பா உன் தலைய நான் வெட்ட போறேன் அப்படின்னு சொல்றாரு இவரு கையில என்னதான் இருக்குது ஒரு கையில கல்லும் இன்னொரு கையில தடியும் வச்சு அவர் பேசுற பேச்ச பாருங்க என்ன செய்வாரா தலைய கல்ல வச்சு தலை எடுக்க முடியுமா

அப்பொழுது சவுல் தாவித நோக்கி இந்த நீ இந்த பெலிஸ்தனோட எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது ஆகாதுப்பா முடியாது சவுல் சொல்லுகிறான் முடியாது உலகம் சொல்லுகிறது முடியாது யூ கேனாட் டு பட் மை பிரதர் அண்ட் மை சிஸ்டர் வாட் காட் இஸ் டெல்லிங் யூ பெட்டர் லிசன் டு காட் உலகம் சொல்லலாம் முடியாது உன்னால முடியாதுடா எல்லாம் பண்ண முடியாதுரா ஃப்ரெண்டு சொல்றது கேப்பியா ஆண்டவர் சொல்றது கேப்பியா

இந்த மெசேஜ்க்காக ஒரு பெரிய பிரச்சனை வர வரப்போகுதுன்னு நினைக்கிறேன் என்ன சில பேர் கொசு அடிக்கிறதுக்கு முடிவு பண்ணிட்டாங்க சவுலுக்கு கீழ்ப்பழு பிடிந்தானா தாவிது ஹி வாஸ் நாட் அரகண்ட் அவர் அரகண்ட் அப்படிலாம் சொல்ல ஹி வாஸ் கன்வின்சிங் சால் சவுல் அவன் கன்வின்ஸ் பண்ணுறான் பாருங்க ஆண்டவர் என் கூட இருக்கிறார் த கரடி என்ன நடித்தேன் சிங்கத்தை அடித்தேன் ஆண்டவர் என் கூட இருக்கிறார் யூ டோன்ட் வரி அவனு சொல்கிறான் நீ பயப்படாதப்பா ராஜாவை பதீங்களாம் பயப்படாதீங்க தட்ஸ் எ ஸ்பிரிட் ஆஃப் காட் ஆண்டவர் சொல்லுகிறதான காரியம் அதுதான் யூ ஸ்பீக் த பைபிள் யோசுவாவுக்கு ஆண்டவர் சொன்னது என்ன தெரியுமா இந்த நியாயப்பிரமாணத்தின் வசனங்கள் உண் வசனத்துல தான் நம்ம விசுவாசம் வருது வா இந்த விசுவாசத்தால் நம்ம நிறைந்து காணப்படுகிறப்ப ஃபேய்த் சம்டைம்ஸ் லாப்ஸ் ஒரு தேவனுடைய பக்தன் இவ்வண்ணமா எழுதுகிறார் ஃபைத் லவ்ஸ் இம்பாசிபிலிட்டிஸ் இது யாராலையுமே முடியாதுன்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறதா இது கடினமான ஒரு சூழ்நிலையா பிரைஸ் காட் ஃபார் தட் ஆண்டவருக்கு நன்றி சொல் அது ஆண்டவருக்கு தேவை கடினமான காரியங்கள் ஆண்டவருக்கு அவசியம் கடினமான சூழ்நிலைகள் ஆண்டவருக்கு அவசியம் அதனால்தான் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட முடியும் கடைசியாக ஒரு இன்னொரு சவால் அவனுக்கு இருந்தது என்ன சவால் தெரியுமா முதலாவது நான் என்ன சொன்னேன் பலம் வாய்ந்த எதிரி எல்லாரும் தூங்கிட்டீங்களோ முடிச்சிருவேன் ரைட் இன்னொரு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் பலம் வாய்ந்த எதிரி இரண்டாவது நான் என்ன சொன்னேன் புரிந்து கொள்ளாத மனிதர்கள் மூன்றாவது த சேலஞ்ச் ஆஃப் கன்ஃபார்மிட்டி தவறான மாறி மா மாதிரிகளை பின்பற்ற சொல்லும் உலகம் த சேலஞ்ச் ஆஃப் கன்ஃபார்மிட்டி இந்த உலகம் என்ன செஞ்சிருக்குன்னா நிறைய இடத்துல அப்படியே ஒரு ஒரு செட் பேட்டர்ன்ஸை வச்சிருக்கு எல்லா எடுப்பாங்க சொல்லுங்க இன்ஜினியரிங் அது இன்ஜினியரிங் எந்த காலேஜ் தான் எடுப்பாங்க அண்ணா தான் எடுப்பாங்க மாறிடுச்சா நான் இருக்கிறப்ப அண்ணா தான் இன்ஜினியரிங்னால ஏன் அது யாரும் கேக்குறதே கிடையாது எல்லாரும் அண்ணா எடுப்பாங்க அதனால நான் நல்லா மார்க் வாங்கினேன்னா நானும் அண்ணா யூனிவர்சிட்டிக்கு தான் என்ன செய்யணும் போகணும்

பணம் தருவாங்க அதனால தான் நான் என்ன செய்ய போறேன் அண்ணாக்கு போறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா உலகத்தோடு ஒத்து போகிறதான வாழ்க்கை அது மாறாக நான் ஆண்டுக்காக என் வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருக்கிறேன் அண்ணால படித்து நான் வந்து ஒரு வேளை நல்ல இடத்துக்கு நான் வர்றப்ப ஆண்டவருக்காக நான் நிறைய கொடுக்க முடியும் அப்படின்னு போனீங்கன்னா தெர் சம் சம் கைண்ட் ஆஃப் பர்பஸ் இன் இட் எல்லாரும் போகிறாங்க அதனால நானும் போகிறேன் அப்படிதான் நான் பிளஸ் டூ படிக்கிறப்ப எல்லாரும் எல்லா ஸ்கூல் டாப்பர்ஸும் வந்து மெடிக்கல் இன்ஜினியரிங் மட்டும்தான் அப்ளை பண்ணுவாங்க மெடிக்கல் கிடைக்காதவங்க இன்ஜினியரிங் போவாங்க இவ்வளோதான் டாப்பர்ஸ் அந்த டாப் ரேங்க்ல இருக்கவங்க அதனால நானும் அப்படிதான் போவேன் இங்கே பாருங்க ஒன்று சாமி பதினேழாவது அதிகாரத்தில் முப்பத்தி எட்டாவது வசனம் முடிக்க போகிறோம் சவுல் தாவிதுக்கு தன் வஸ்திரங்களை உடுத்து வித்து வெண்கலமான ஒரு சீராவை அவன் தலையில் மேல் போட்டு ஒரு கவசத்தையும் அவனுக்கு தரிப்பித்தான் இப்போ எதிரி மாதிரியே தாவிது இருக்கணும்ல என்ன வஸ்திரம் வெண்கல ஒரு சீரா வேணும் ஹெல்மெட் வேணும் ஒரு ஷீல்டு வேணும் அதுவும் இல்லாமல் முப்பத்தி ஒ ஒன்பதாவது வசனத்தை பாருங்கள் அவனுடைய பட்டயத்தை தாவிது தன் வஸ்திரங்கள் மேல் கட்டி கொண்டு யாரோட பட்டயம் அது சவுலோட பட்டயத்தை கொடுக்குறான் சவுலோட பட்டயத்தை கொடுத்து இதை வச்சு நீ என்ன செய் போராடு ஜெய் அவன் போட்டு பார்த்தோன்னே எப்படி இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம் எப்படி இருக்குது கம்ஃபோர்ட்டபுளாக இருக்குதா நோ எத்தனை பேர் நம்ம டைம்ஸ் வேறு வழி இல்லாமல் கன்ஃபார்ம் ஆயிருவோம் அதுக்கப்புறம் அன்கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும் யூ பெட்டர் கோ பை காட்ஸ் பர்பஸ் இன் யோர் லைஃப் நீ ஆண்டவர் இடத்துல உண்மையாய் தேடு உன்னை கொடுத்ததான தெளிவான ஒரு கண்ணோட்டம் உனக்கு தேவை நோ யோர் செல்ஃப் நோ யோர் ப்ளேஸ் இன் திஸ் வேர்ல்ட் உலகத்தில் உன்னை ஆண்டவர் ஏன் வைத்திருக்கிறார் ஆண்டவரு இடத்தில் கேளு ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர்

சவுளுடைய பட்டத்தை பார்க்கிலும் கூர்மையானது டு யூ பிலீவ் தட் விசுவாசிக்கிறீங்களா நீங்க நம்ம பார்க்கறதுக்கு இதுதான் அழகா இருக்குது சவுளுடைய பட்டயம் தான் போராட்டம் மாம்சத்துக்கு விரோதமான போராட்டம் அல்ல தேவனுடைய ஜனமே பிசாஸ் அப்படியே தான் நம்மளை காமிச்சுக்கிட்டே இருப்பான் அந்த கன்ஃபார்ம் பண்றதுக்கு நீ அங்கே பாரு இங்கே பாரு கம்பேர் பண்ணிக்கிட்டே இருப்பா கம்பேர் பண்ணிக்கிட்டே இருப்பான் கம்பேர் பண்ண சொல்லிக்கிட்டே இருப்பான் அவனை மாதிரி நீ ஊழியம் செய்யணும் உனக்கு மாதிரி ஒன்று ஊழியம் செய்யணும் அவங்கள மாதிரி நீ ட்ரெஸ் போடணும் இவங்கள மாதிரி நீ ட்ரெஸ் போடணும் நோ தட் இஸ் கம்பேரிசன் ட்ரவன் லைஃப் யூ ஆர் ஸ்பெஷல் இன் காட் சைட் நீ ஒரு விசேஷித்தவன் நீ ஒரு விசேஷித்தவன் உனக்கு நான் ஒரு சில கிருபைகளை கொடுத்திருக்கிறார் அது உன்ன உன்னால் மட்டும்தான் இந்த உலகத்தில் செய்ய முடியும் கோலியாத்தை வீழ்த்துவதற்கு ஒரு பட்டயம் அவசியம் கிடையாது கோலியாத்திடமிருந்து நம்மை காப்பாற்றுவதற்கு ஒரு ஷீல்டு நம்மளுக்கு தேவை கிடையாது ஒன் ஸ்டோன் அண்ட் காட் அண்ட் தட்ஸ் என்எஃப் தட்ஸ் என்எஃப் நம்முடைய பலவீனமான உன்னுடைய வாழ்க்கையும் ஆண்டவரும் போதுமானது எத்தனை பேர் இதை நம்புறீங்க லூயா எல்லாரும் ஜபிக்க போகிறோம் தாவிது சொல்லுகிறான் கடைசியில் ஒரு வசனம் ஒன்று சாமியில் பதினேழு நாற்பத்தி ஏழு பதினேழு நாற்பத்தி கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல டோன்ட் ஹெல்ப் காட் ஆண்டோட அட்வைஸ் பண்ணாதீங்க ஆண்டவர பட்டயத்தில் தான் எல்லாரும் போறாங்க நானும் பட்டயத்திலே போறேன் அதான் பெட்ரு டோன்ட் ஃபாலோ காட்ஸ் டோன்ட் ஃபாலோ யோர் லாஜிக் பட் காட்ஸ் வேஸ் ஆர் ஆல்வேஸ் பெஸ்ட் உன்னுடைய கல்ல தான் இப்போ ஆண்டு யூஸ் பண்ண முடியும் உன்னுடைய கல்ல தான் ஆண்டு யூஸ் பண்ண முடியும் உன்ட்ட எது இருக்குதோ அதை தான் ஆண்டவர் யூஸ் பண்ண முடியும் இல்லாததை குறித்து நீ கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறாய் அது இருந்தால் இப்படி இருக்குமே இது இருந்தா இப்படி இருப்பேனே நோ உன்ட எது இருக்குதோ ஐந்து இப்போ ரெண்டு மீன் தானே அதை கொண்டா ஐ நீட் வாட் யூ ஹே வன் தட்ஸ் என் ஆ ஃபு காட் என்ன இருக்குது எலிசாவை பார்த்தாண்டு அந்த தீர்க்கதரிசி எலிசா வந்து அந்த விதையை பார்த்துக்கிட்ட உன்கிட்ட என்ன இருக்கு அதை கொண்டு அதை தான் ஆசிர்வதிக்க முடியும் உன் இடத்தில் உள்ளதுல இருந்து ஆண்டவர் ஆசிர்வதிக்க முடியும் யுத்தம் தொடர்ந்து நீங்க பாத்தீங்கன்னா பட்டயத்தினால் நீட்டி நாம் ரச்சிக்கிறவர்கள் என்று இந்த ஜனக்கூட்டம் அறிந்து கொள்ளும் யுத்தம் அல்டிமேட் அது ஆண்டவருடைய அது யுத்தம் ஐம்பதாவது தாவிது ஒரு கவனினாலும் ஒரு களினாலும் பெரிசுதலை மேற்கொண்டு அவனை மடங்கடித்து அவனை கொன்று போட்டான் தாவிது கையில் பட்டயம் இல்லாதிருந்தது இல்லாதிருந்தது தேவஜனமே ஆண்டவருடைய நாமம் போதுமானது இயேசு கிறிஸ்துவனுடைய வல்லமை போதுமானது அவருடைய கிருபை போதுமானது அப்போஸ் என் பவுல் சொல்லுகிறான் என்னுடைய பலவீனங்களை குறித்து நான் என்ன செய்வேன் மேன்மை பாராட்டுவேன் மேன்மை பாராட்டுவேன் யாராவது சொல்லுவாங்களா ஐ எம் ப்ரவுட் இன்னைக்கு ஆண்டவர் உங்கள்கிட்ட தான் சொல்லியிருக்கிறார் பி ப்ரவுட் ஆஃப் வீக்னஸ் பி ப்ரவுட் தட் நீ ஒரு சின்ன பூச்சி தான் பீப்ரவுட் அந்த பூச்சி தான் அந்த பெரிய மழையை தவிடு பொடியாக ஒன்று பண்ணும் தேவன் பெரிய காரியங்களை செய்ய வல்லமிழவுல இருக்கிறார் கடைசியாக ஒருவேளை சத்ரு வெள்ளம் போல வர்றப்ப யார் தருமா நம்ம கூட வருவார் வெள்ளம் போல சத்ரு வரும் பொழுது வருஷத்தை ஆவியான ஒரு கொடியேற்றுவாரா ஒருவேளை நம்மளை கடைசி அந்த போராட்டத்தில் போய் ஆண்டவரே சோந்துனால முடியாது அப்படின்னு சொல்லி இனிமேனால முடியாது ஆண்டவரே அப்படின்னு சொல்றப்ப அவனுடைய ஆவியானவர் நம்மளை பலப்படுத்துகிற தேவனாயிருக்கிறார் ஜெபிக்கலாமா எல்லாரையும் எந்திரிச்சு நிற்கலாம் எல்லாம் ஜெபிக்க போகிறோம் எல்லாரும் ஜெபிக்க போகிறோம் லூவியா ஹால லூவியா

வீழ்த்த அவசியமா இருக்கிறதே கோல்யாத்தை நான் வீழ்த்துவேன் ஓ ஹலலூயா எதிர்த்து நெல்லுங்கள் அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் எல்லாரும் வாய்களை திறந்து ஜெபிக்கலாமா எல்லாரும் 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 ஜெபிக்க போகிறோம் அண்டுபுர அண்டுபுர நீரனுக்கு போதுமானவர் நீரனுக்கு போதுமானவர் ஏசு கிறிஸ்துவின் நாமம் வல்லமையுள்ள நாமம் ஹலலூயா அவரால் சால்வ் முடியாத பிரச்சனைகள் கிடையாது இந்த உலகத்தில் அவரால் சுகப்படுத்த முடியாத வியாதிகள் கிடையாது அவரால் மாற்ற முடியாத சூழ்நிலைகள் கிடையாது அவரால் ஹால லூவி அற்புதம் செய்ய முடியாத சூழ்நிலைகள் கிடையாது எஸ் கிறிஸ்துவின் நாமம் வல்லமையுள்ள நாமம் எஸ் கிறிஸ்துவின் ஓ ஹால லூயா நாமம் ஜெயத்தை கொடுக்கின்ற நாமம் ஹால லூயா எஸ் கிறிஸ்துவின் ரத்தத்தால் கழுவப்பட்ட ஜனமே ஒருவேளை வாழ்க்கையில் பாவம் இருக்கும் என்று சொன்னால் இன்றைக்கே நீ ஒப்புக்கொடு ஹால லூயா அண்டு என் பாவத்தை நீர் மன்னித்து விடுமென்று சொல்லி ஓ நீ நீதிமான நீ நீதிமானாக்கப்பட்டவன் ஹலலு யா எல்லாரும் ஜபிக்கலாம் எல்லாரும் ஜபிக்கலாம் ஹலலு யா ஹலலு யா ஹலலு புது பலனை பெற்றுக்கொள்கிற நேரம் புது பலனை பெற்றுக்கொள்கிற நேரம் எல்லாரும் ஜெபிக்க போகிறோம் ஹலலு யா ஆண்டவரே ஹலலு யா வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு கோலியாத் இருக்குதே ஆண்டவரே ஹலலு யா இயேசுவின் நாமத்தினாலே இயேசுவின் நாமத்தினாலே இயேசுவின் நாமத்தினாலே இயேசுவின் நாமத்தினாலே இயேசுவின் நாமத்தினாலே ஹலலு யா மரணமே உன் கூரங்கே ஓ பாதாளமே உன் ஜெயமேங்கே ஹல

சத்ரு வெள்ளம் போல ஏறி வருகிறார் சத்யாபிவேகம் கொடிய ஏற்றுவார் கோலியாத்தின் வேஷம் இங்கு செல்லுமா கோஷமிடும் இளைஞர் முன்னெல்லுமா கத்த நாமம் வல்ல கோட்டையே காலரு கத்த நாமம் வல்ல கோட்டையே சத்ரு வெள்ளம் போல

You the singer, you the singer, Hallelujah. You the singer, you the singer. Koli adhin, esha mingzellu ma. Ellar, ellar, ellar on. Ba ba او لا دانا شیکره بابا ودونه بابا بوري ميكره والا رالا يان دره لا شيكلا بابا بابا سي ني بالا لا نو شي اندره بل ربا نبا لمرم بابا بابا اوره لا شيكلا دان ريكره بابا بابا لا شيكره بابا ربا او

நாண்டுடைய பிள்ளை எல்லாரும் சொல்லுங்க நாண்டுடைய பிள்ளை சத்தமா எல்லாம் நான் ஆண்டுடைய பிள்ளை என் எதிர்காலத்தை ஆண்டு ஆசிர்வதிப்பார் கோலியாத்தை நான் வீழ்த்துவேன் ஏமேன் சொல்லுங்க பார்க்கலாம் ஹாலலூயா 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 உட்காரலாம்